கோவையில் திமுக அதிமுக இடையில் மட்டும்தான் போட்டி நிலவுவதாகவும் இடையில் அண்ணாமலை வசமாக வந்து சிக்கிக் கொண்டதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் அதே போல கோவை நாடாளுமன்றம் கோவை நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அருமை தம்பி ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் யாரு கணபதி ராஜ்குமார் ஏங்க அந்த கட்சி போட்டி நமக்கு யாருக்கு அதை தானே பார்க்கணும் அப்புறம் அதுக்கு அப்புறம் அதுக்கு மூணாவது போய்க்கலாங்க போட்டிக்கு ஃபஸ்ட்டு போவோம் இப்போ யாரு கணபதி ராஜ்குமார் கணபதி ராஜ்குமார் யாரு நம்ம புரோத்துறை அம்மா அவர்கள் இன்னைக்கு மேயருக்கு வாய்ப்பு கொடுத்து மாவட்டத்தியாருக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கு மேலே சேமா வேலுச்சாமி இருக்கும் மண்டல 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 தலைவராக அம்மா இருக்கும் வாய்ப்புத்து மாணவரணி பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்து இந்த கட்சி அடையாளம் காமிச்சு இந்த கட்சி அடையாளம் காமிச்சு இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக பயன் திமுக வந்து திமுக கோயம்புத்தூர் ஆலை இல்ல போல் இருக்கு சூழ்நிலை போல் இருக்குல்ல வேட்பாளராக கூட தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரியலாங்க இல்ல போட்டிருக்கு திமுக ஆகவே இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் இன்றைக்கு விட்டுருவாங்களா அதிகமா வெறியோட வேலை செய்வாங்க இத்தனை வாய்ப்பு கொடுத்து சரி அது கரெக்ட் ஒரு கொள்கை இல்லாதவங்க அதே விசுவாசம் இல்லாதவங்க ஆகவே இன்னைக்கு அதிமுக அண்ணா திமுக போட்டி அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்லை டம்மி இல்லையா இதான் சொல்லல சரி அடுத்தது எடுத்துங்க யார் இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறார் அண்ணாமலை அவர் கரூர்ல ஏன் நிக்கல கரூர்ல போனவர் நின்னார் நம்ம கூட்டணியில் நின்னாரு இன்னைக்கு கரூர்ல நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார் கரூர் சொந்தூர் கோயம்புத்தூர் நிற்கிறார் சரி பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுங்க சோஷியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டி திமுக தான் அதெல்லாம் மாத்துக்கிறதுல எல்லாம் நல்லா விவரமானது தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு நாலு சேர்ந்த கூட்டணி கட்சி யாராவது இருக்காங்களா அந்த கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கு பாமக ஓட்டு இருக்குதா ஓட்டு இருக்குதா கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா இருக்குதா காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க ஆகவே அவங்க ஒரு பொருள் திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக இல்லை வந்து பாரதிய கட்சி கூட்டணி இருக்கு ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கு கூட்டணி நம்ம எடுக்கூடாது கூட்டணி எப்படின்னு தெரியும் ஆனால் இன்றைக்கு பாமக இல்லை சரி அவங்க இருக்கிற அண்ணன் ஜி வாசன் கட்சி இங்க இருக்கான் சரி அடுத்து சரத்குமார் சரி நீங்க என்ன நீங்க சொல்ற மாதிரியே அவங்க வந்து பயங்கரமா வளர்ந்துட்டாங்க எவ்வளவு போட்டுங்க ஒரு அஞ்சு சதவீதம் போட்டுங்க போட்டு சதவீதம் கூட போட்டுங்க பத்து சதவீதம் இல்லையா பத்து சதவீதம் ஓட்டு வாங்கினாச்சிட முடியுமா ஜெயிக்க முடியுமா திமுக எப்பேற்பட்ட கட்சி எப்பேற்பட்ட கட்சி திமுக உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் பெரிய கட்சி புரட்சித்தம் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழு லட்சம் உறுப்பினரை உருவாக்கினாங்க புரட்சி அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களை உருவாக்கினாங்க எடப்பாடி அவர்கள் ரெண்டு கோடி ரூபாய் உருவாக்கி அமைச்சிருக்காரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க